வெல்கம் டு யார்ஸ் கிச்சன். என் யார்ஸ் கிச்சனில் வந்து கான் வச்சு ஒரு எம்மியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம். இதுக்காக வந்து நான் வந்து ஒரு கப் வந்து ஒரு வேக வச்ச கான் எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு, வெங்காயம் ரெண்டு, கொடமிளகா, கேரட் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் பச்சை மிளகா. கோட்டிங்காக வந்து நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸும், கார்ன்ஃப்ளாரு, கொஞ்சம் கடலமாவு, கொஞ்சம் மைதா எடுத்துக்கிறோம். அது கூடவே வந்து முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், நம்ம வந்து வேணும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மசாலாவும் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் பாதி கான் வந்து நான் வந்து முழுசாக எடுத்துக்கிட்டு மீதி வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறது. இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எல்லாம் மேஷ் பண்ணி நம்ம கையால் மேஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து நம்ம துருவும் போது நமக்கு வந்து நல்லா வந்து நல்லா ஒரு ஈவனாக நமக்கு வந்து மேஷ் ஆகி கிடைக்கும். அடுத்து ஒரு கேரட்டை வந்து நம்ம வந்து துருவி எடுத்துக்க போகிறோம். எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லான ஒரு கேரட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட. இது கூடவே நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச கொஞ்சம் கொடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வாசனை கொடுக்க அந்த கொடமிளகா. ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் இந்த பொடி 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 கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த முருங்கைக்கீரை வந்து நான் வந்து இது கூட சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலையை வந்து இது மாதிரி நல்லா வந்து தூளாக பண்ணி போட்டுக்கலாம், கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு எந்தளவுக்கு கொத்தமல்லி பிடிக்குமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து விருப்பப்பட்ட கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம், வேணாலும் விட்டுடலாம். கீரையை ஆட் பண்ணும்போது ஒரு கூட ஒரு அடிஷ்னல் நமக்கு வந்து நல்ல ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும், நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது கூடவே வந்து வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம வந்து கடலமாவு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பைண்டிங்காக. ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாம் நம்ம வந்து உருட்டி வந்து ஒரு கட்டட் மாதிரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். இது தேவைகளுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நமக்கு வந்து இந்த உருளைக்கிழங்குகளுக்கு இந்த வேக வச்ச தண்ணியே வந்து போதும். இந்தளவுக்கு நமக்கு வந்து கெட்டியமாக வந்துடும். இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம வந்து மைதா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து கரைச்சி நல்லா தண்ணியை கரைச்சி எடுத்துப்போம். பக்கத்துலேயே வந்து பிரெட் க்ரம்ஸ், கொஞ்சம் சால்ட், அது கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம இப்போது நமக்கு எந்த சைஸ் பிடிக்குமோ நம்ம அந்த சைஸ் வந்து இது பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஓவல் ஷேப் வேணுமா, ஓவல் ஷேப்பில் சர்க்குலராக வேணாலும் நம்ம இது மாதிரி வந்து கொஞ்சம் ஆயில் வந்து கையில் தொட்டுக்கிட்டு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இது மாதிரி பண்ணி வச்சதை வந்து நம்ம வந்து இந்த மைதாவில் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதுக்கிடையில் வந்து எண்ணெயை கொஞ்சம் காய வச்சு வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் மைதா கோட்டிங் பண்ணி நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் நம்ம இது பண்ண போகிறோம். நல்லா வந்து நல்லா அது வந்து நமக்கு வந்து இந்த கொட்டாய் கிடைக்கும். இப்போ நம்ம இது மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இது பண்ணும். டீப் ஃப்ரை பண்ணுறதை விட கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம ஃபீல் பண்ணலாம். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நம்ம வந்து திருப்பி விட்டுப்போம். நல்லா வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு மீடியமான ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம இது பண்ணால் நல்லா வந்து உள்ளேயும் எல்லாமே நமக்கு வந்து வெந்த பொருள் தான். நம்ம வந்து எதுவும் வேக வேண்டிய அவசியம் இல்லை. காணி நம்ம வந்து வேக வச்சு தான் போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. கேரட்டை வந்து நம்ம பச்சையாக கூட சாப்பிடலாம். கொடமிளகா கொஞ்சம் லைட்டாக அது வதங்கினா போதும். ஸோ நமக்கு வந்து இது மாதிரி ஷாலோ ஃப்ரையே பண்ணி சாப்பிட்லாம். ஓரளவுக்கு நம்ம கம்மியான ஆயிலே வந்து இது வந்து இது அப்சார்ப் பண்ணும். நல்லா ஒரு கலர் வர அளவுக்கு நம்ம திருப்பி திருப்பி விட்டுட்டு சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கிட்டால் நமக்கு வந்து மொறுமொறுப்பான இந்த பிரெட் கோட்டிங்ஸோடு நமக்கு வந்து எம்மியான ஒரு கட்லெட் வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு ஒரு ஸ்நாக்ஸை வந்து சட்டு நம்ம வந்து குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்துடலாம். கீரை வந்து விருப்பப்பட்டால் வந்து நம்ம எந்த பாலக்கீரை கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் எந்த கீரை இருந்தாலும் வந்து கூட சேர்த்து கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கீரை போட்டதே தெரியாமல் குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கூட வந்து இது மாதிரி இந்த நம்ம வந்து சர்க்குலராகவும் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட எம்மியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சாஸோடு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் கமெண்ட்டை கம்பாக் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.